யூடியூப் நம்மளுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சியை பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் பல்வேறு வகையான வைரஸ்களை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருந்தாலும் இந்த ஜாம்பி வைரஸ்ங்கிறது ஒரு பேசு பொருளாகவே இருக்குது. ஜாம்பினா என்ன? இந்த ஜாம்பிகள் என்பதனை நீங்கள் அதிகம் ஹாலிவுட் படங்களில் பார்த்துருக்கலாம். இந்த ஜாம்பிகள் உண்மையாக இது இருக்குதா இல்லை வந்து உடாருறாங்களா அப்படிங்கிறத இந்த பதிவு மூலமாக நம்ம பார்க்கலாம். ஜோம்பிங்கிறது இறந்த ஒரு உடல், அதாவது ஒரு பிணம் மீது ஒரு வைரஸோ அல்லது பூஞ்சையோ புகுந்து நம்ம உடலை அல்லது மூளையை கட்டுப்படுத்தி உடலை மீண்டும் மனுஷன் மாதிரி நடமாட செய்யும். இதனால் அதன் மேலே இருக்கும் வைரஸ் மற்ற உயிரினங்கள் மேலே பரவி அதை ஜாம்பியாக மாற்றும். இதையே நம்ம ஜாம்பி என்கிறோம். இந்த ஜாம்பிகள் படங்களில் காட்டுறது போல் ரொம்ப கொடூரமாக, உண்மையிலே இது இருக்குதா, இதனால் நமக்கு ஆபத்து வருமா அப்படிங்கிறத எத்தனை பேர் படம் பார்க்கும்போது யோசித்து பயந்துருக்கீங்க? ஜாம்பியோட செயல்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். படத்துலேயே பார்த்துருப்போம், ஜோம்பி வைரஸ்ங்கிறது உண்மையா இல்லையா அப்படின்றதுக்கான பதில் என்னென்னா உண்மைதான். ஜோம்பி உலகத்தில் இருக்குது. இந்த ஜாம்பிகள் மனிதருக்கு வருவது போல் படங்களில் காட்டப்படுது. ஆனால் உண்மையில் இந்த ஜாம்பி வைரஸ்ங்கிறது பறவை, பூச்சிகள், விலங்குகள் இந்த மாதிரி சின்ன சின்ன உயிரினங்களுக்கு வந்திருக்குதுங்க. இந்த வைரஸ் வந்தால் மூளையோட நரம்பு துண்டிக்கப்பட்டு அதோடய உணர்ச்சிகளை செயலிழக்க செஞ்சிடுமா. அது மட்டும் இல்லாமல் முழு உடம்பையும் அந்த வைரஸ் கட்டுப்படுத்தி அதுக்கு ஏற்ற மாதிரி அது மாற்றிடும். இந்த ஜாம்பி வைரஸால் மாற்றப்பட்டவங்க அவங்களுக்கு பசி இல்லைனாலும் அதோட மூளையோட கட்டுப்பாட்டால் அதிக பசியை காரணமாக மற்றவங்களை கடித்து கொதிரும் தன்மைக்கு தள்ளப்படுறாங்க. இதனால் பாதிக்கப்பட்ட விலங்குகள் அந்த மாதிரி செய்ய ஆரம்பிக்கும். சரி, எது இதிலெல்லாம் ஜாம்பி இருக்குது வாங்க பார்க்கலாம். எறும்புகளில் ஜாம்பி இருக்குன்னு நீங்கள் நம்புவீங்களா? இந்த ஜாம்பி அறிவியல் படி உண்மையானாலும் இதுவரை மனுஷங்களுக்கு வரலை. அதுக்கு பதிலாக ஒரு எறும்புக்கு வந்துள்ளது. இது ஏன் எறும்புக்கு வருது அப்படின்னு கேள்விப்பட்டால், ஓபியோ ஹோட்டிசஸ் அப்படிங்கிற ஒரு பூஞ்சையால் பாதிக்கப்பட்டு ஜாம்பியாக மாறுகிறதான். இந்த பூஞ்சை எறும்போட உடலில் ஒரு முட்டையாக உள்ளே போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எறும்போட உடலில் பாகங்களில் சாப்பிடும். அந்த எறும்புக்கே தெரியாமல் ஒரு லாவாவாக அதோட உடலில் வளருமா. இதனால் அந்த எறும்பு தன்னோட செயல்களிலிருந்தும் நடவடிக்கைகளிலிருந்தும் மாறுபடுமா. இதனால் எறும்பு தன்னையே மறந்து அந்த லார்வாவின் கட்டுப்பாட்டுக்குள்ளார செல்லும். எறும்புகளுக்கு உயரங்கிறது பிடிக்கவே பிடிக்காதுங்க. ஆனால் இந்த பூஞ்சையோட கட்டுப்பாட்டால் எறும்பானது எவ்வளோ உயரத்துக்கு வேணாலும் போகுமாங்க. அதுக்கப்புறம் அந்த பூஞ்சையால் எறும்போட மூளை அரைக்கப்பட்டு உயரமான இடத்துல இருக்க எறும்பானது தன் தலையை தானாகவே போய் முட்டிக்குமா. இந்த மாதிரி பூஞ்சையோட கட்டுப்பாட்டில் இருக்கும் எறும்பு இறந்து லார்வாக இருக்கும் பூஞ்சை ஈயாக மாறி எறும்பின் தலையிலிருந்து வெடிச்சு வருமா. இப்படி இந்த பூஞ்சை எறும்பை கட்டுப்படுத்தி முழுமையாக அழிச்சிடுன்னு சொல்லப்படுது. உயிரினம் எது தெரியுமா? கரப்பாம்பூச்சி கூட ஜாம்பியாக மாறுமாங்க. நம்ம வீட்டில் சாதாரணமாக கரப்பாம்பூச்சி பார்த்துருக்கலாம். இந்த கரப்பாம்பூச்சியும் ஜாம்பியாக மாறுங்கிறது உங்களுக்கு, நம்ம வீட்டில் காணப்படும் இந்த சிறு குளவியானது கரப்பாம்பூச்சியை தாக்கி அதோட உடலுக்குள் போயிடுமா. இந்த கரப்பாம்பூச்சி ஜாம்பியாக மாறிடும். இந்த கரப்பாம்பூச்சி உயிரோடு இருந்தாலும் தனக்கான உணவை எடுத்துக்காது. ஆனால் இந்த கரப்பாம்பூச்சியின் வயிற்றில் இந்த குளவியோட குஞ்சுகள் இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிடுமா. இந்த மாதிரி குளவியின் குஞ்சுகள் கரப்பாம்பூச்சியோட வயிற்றில் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் கரப்பாம்பூச்சி சாகிற தருவாயில் இருக்கிறப்ப குளவி குஞ்சுகள் தானாகவே வெளியில் வரும். இந்த மாதிரி கரப்பாம்பூச்சி உயிருடன் இருந்தாலும் அது குளவியோட கட்டுப்பாட்டில் அதோட குஞ்சுகளை அதோட வயிற்றிலேயே, அதாவது கரப்பாம்பூச்சி வயிற்றிலேயே வளர்த்து அதுக்கப்புறம் இறந்துவிடும். இந்த மாதிரி நடைபெறும் செயல்தான் ஜாம்பி அப்படின்னு சயின்ஸில் சொல்லப்படுது. அடுத்தது எலிகளில் கூட ஜாம்பி இருக்குங்க. டோக்கோபிளாஸ்மா அப்படிங்கிற ஒரு வகை ஒட்டுண்ணி எலியை தாக்கினால் எலியின் மூளையில் உள்ள சில நரம்புகளை துண்டித்து அதை வந்து எலிகளோட பொதுவான பண்பிலிருந்து மாற்றுமா. அதாவது எலி எப்போ போல் இருக்கிறதுலேருந்து அதுக்கு ஆப்போசிட்டாக மாறும். அதாவது எலியோட பொதுவான பண்பு பூனையை பார்த்து பயப்படுறது தான். ஆனால் இந்த ஒட்டுண்ணியால் பாதிக்கப்பட்ட அந்த எலி பூனையை பார்த்து பயப்படாமல் அதை எதிர்த்து நிற்குமா. அதுபோல் அங்கும் இங்கும் அலைஞ்சு திரிஞ்சு தனக்கு தேவையானதை சாப்பிடாமல் ஜாம்பாயாகவே மாறி ஒட்டுண்ணி கட்டுப்பாட்டால் கடைசியில் அது இறக்க நேரிடுது. ஜாம்பி வர வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலந்தி, நண்டு, ஈ என பல பிராணிகள் இருக்குது. அதாவது பல உயிரினங்கள் இருக்குது. ஆனால் இதுவரைக்கும் மனுஷனுக்கு இந்த மாதிரி ஒரு ஜாம்பி இருக்குது அப்படின்ட்டு எந்த அறிவியலுமே சொல்லலை. இப்படி மனுஷனை ஜாம்பியாக மாற்றும் வைரஸ் பனி உறைந்து இருக்கும் இடத்துல பனிப்பாறைகளின் அடியில் இருப்பதாக அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க.
சைபீரியாவில் 100 அடி ஆழத்தில் துளையிட்டு ஒரு வைரஸை பார்த்துருக்காங்க. இந்த வைரஸ் பெயர் தான் பித்தோ வைரஸ் செபேரிக்கம். இது இந்த காலகட்டத்தை சேர்ந்தது கிடையாதுங்க, கிட்டத்தட்ட 30,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவானது. இது ரொம்ப ஆபத்து தரக்கூடிய வைரஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இது ஒரு செல் உயிரியான அமீபாவால் தாக்கப்பட்டு ஜாம்பியாக மாறி இறந்துடுமா. தற்போது இது அதிக அளவில் கண்டறியப்பட்டால் மனுஷங்களும் ஜாம்பியாக மாறலாம் அப்படின்னு அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க. கனடா, ரஷ்யா போன்ற நாடுகளில் பனிப்பாறைகள் உறைஞ்சிருக்கும். இது தற்போது மீத்தேன் வாயு வர்றதுனால அதிக வெப்பநிலையால் பனி அதிக அளவு உருகும். இந்த மாதிரி உருகிறதுனால பனியோட அடியில் பனியின் அடியில் இருக்கும் பல ஆபத்தான நுண்ணுயிர் வைரஸ் மீண்டும் நம்மளோட உலகிற்கு உயிருடன் வரலாம். அந்த வைரஸ்கள் வந்தால் மனுஷனுக்கும் ஜாம்பி பரவலாம். இவ்வாறு வரலாம் அப்படின்னு கூறப்படுற வைரஸ் தான் பித்தோ வைரஸ் சிபேரிக்கன். அடுத்தது, விண்வெளியிலிருந்து ஜாம்பி வைரஸ் வருமா அப்படின்னு கேட்டால், நம்ம பூமியை விட்டு விண்வெளியில் பல வைரஸ்கள் இருக்குதுங்க. நிலாவத்தொட்ட நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர் நிலவில் கால் வச்ச பிறகு அவரை பூமிக்கு அப்படியே அழைச்சிட்டு வரலைங்க. அவரை தனிமைப்படுத்தி நெடுநாள் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாரு. ஏன் அவர் தனிமைப்படுத்தப்பட்ட காரணம்னா, நிலவில் சில வைரஸ்கள் இருக்க வாய்ப்பு இருக்குதான். இந்த வைரஸ்கள் நீல் ஆம்ஸ்ட்ராங் உடம்பில் வந்திருக்கலாம், அது பூமிக்கு வந்தால் திருப்பி உயிர் பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சி அவரை தடைமைப்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி விண்வெளியில் இருக்கும் வைரஸ்கள் ஜாம்பி போன்ற நோயை உண்டாக்கும் அளவுக்கு ஆபத்தானது அப்படின்னு ஆய்வாளர்கள் கருதுகின்றாங்க. இது காரணமாக விண்வெளிக்கு அனுப்பப்படும் விண்கலன்களில் கூட திரும்ப பூமிக்கு வரும்போது அதில் ஏதும் வைரஸ்கள் இருக்கக்கூடும் அப்படின்னு அதையும் சிறந்த உயிரியல் ஆராய்ச்சி கூடத்தில் வச்சு அதை சோதனை செய்வாங்களாம். இவ்வகையான ஆராய்ச்சி கூட மிக கொடூரமான நுண்ணுயிரிகளை ஆராய்ச்சி செய்வதற்காக BSL-4 லேப் உயிரியல் ஆராய்ச்சி வச்சுருக்கிறாங்க. இதனால தான் நாசா விண்வெளி விண்கலனை ஆராய்ச்சி செய்ய கடும் பாதுகாப்பு வச்சுருக்குது. எனவே ஜாம்பி வைரஸ் நம்ம பூமியிலேருந்து மட்டும் வரும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க, விண்வெளியிலேருந்தும் வரும். இனி வரவிருக்கும் காலங்களில் கூட கொரோனா போல ஜாம்பியும் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இப்போ இல்லைங்க, எப்போவோ பேசப்பட்டிருக்கு. எனவே இந்த உலகம் எப்படி மாறுங்கிறது யாருக்குமே தெரியாது. இருக்கிற வரை நாம் சந்தோஷமாக இருப்போம், நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற இன்னொரு நல்ல தகவல்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.